ஹலோ எவ்ரிவான், நம்ம க்யூனா புல்லாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு நமக்கு ஒரு கிளாஸ் வாட்டர், 1/3 கப் ஆஃப் க்யூனா அண்ட் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், இவ்வளோ தாங்க இதுக்கு வேணும். ரொம்ப ஈஸி ரெசிபி, குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது நம்ம லஞ்சாவோ பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னராகவோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கிளாஸ் வாட்டரை பாயில் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நம்ம வந்து க்யூனாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக ரிச் இன் ப்ரோட்டீன் ஒன்லி. அதனால் நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம லஞ்சாவோ பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னராகவோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இந்த வெரி ஹெல்த்தி ஃபுட் ஆல்சோ, வெரி குயிக் ரெசிபி ஆல்சோ. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாட்டர் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் க்யூனா ஆட் பண்ணிவிட்டு அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தாங்க, போட்டுட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்ச க்யூனா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விடுறேன், லெமன் ஆட் பண்ணுறேன். ஆஃப் லெமன் எப்படின்னு தேவைப்படும். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கணும், கொஞ்சம் பாயில் ஆகணும். கவர் பண்ணி வச்சிடலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சோம்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா க்யூனா புல்லா ரெடியாக இருக்கும். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.